குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா தேர்டு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அடுத்தது ஃபோர்த்து சாப்டர் பார்க்குறதுனா அது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்கும், தியரம்ஸ் எல்லாம் நிறைய வரனால நம்ம அதை கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிஃப்த்து சாப்டர் பார்க்கலாங்க. ஃபிஃப்த்து சாப்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ஒன்லி ஃபார்முலா சப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் எல்லா சம்முமே இருக்கும். நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாம் தரவாக இருந்தீங்கன்னா அந்த ஃபிஃப்த்து சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கன்ஃபார்மாக ஃபிஃப்த்து சாப்டர்லேருந்து பப்ளிக் எக்ஸாமில் 2 5 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அது ரொம்ப ஈஸியான சாப்டர். இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் 5 என்னென்ன பார்த்திங்கன்னா, சாப்டர் பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அனடிகல் ஜாமெட்ரின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா ஆயத்தொலை வடிவியல், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து பகுமுறை வடிவியல்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஜாமெட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தேன் ஒன்றும் இல்லைங்க, ஒரு அல்ஜீப்ராய்க் ஈக்குவேஷனை ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனாக மாற்றுறது வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு கோஆர்டினேட் ஜாமெட்ரின்னு சொல்கிறாங்க. அது தமிழில் சொல்ல போனால் ஒரு இயற்கணித சமன்பாட்டை வடிவியல் முறையில் எழுதுறது தான் வந்து உங்களுக்கு ஆயத்தொலை வடிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணிக்கலாங்க, என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க, அதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாஸ்லாம் ரீகால் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட்ஸ், இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு, 2 புள்ளி பாருங்கள் இதே கொடுத்துருப்போம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், ஒன்று ஏ, அனதர் ஒன் இஸ் பி. இந்த 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இந்த புள்ளி ஒரு புள்ளினாவே நமக்கு பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கும். புள்ளின்னு பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியில் X1 Y1 ஒன்று இருக்கும், இன்னும் வந்து X2 Y2 இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, DC = ஸ்கொயர் ரூட் ஆஃப் X2 - X1 2 Y2 - Y1 2 அப்படிங்கிறதுங்க ஃபார்முலா. இது எதுக்கு ஃபார்முலா, இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு இருக்கனால ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட்னால் இரு புள்ளிகளுக்கு இடைப்பயுள்ள மையப்புள்ளி, சரிதான், நடுப்புள்ளின்னு சொல்லுவாங்க. மிட் பாயிண்ட்னால் மையப்புள்ளி அல்லது நடுப்புள்ளி, ஓகேங்களா. பாருங்கள், ஏபின்னு 2 புள்ளிக்கு இடைப்பட்ட மையப்புள்ளி எம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா X1 + X2 2 Y1 + Y2 2. இது வந்து மிட் பாயிண்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா. இது வந்து நடுப்புள்ளின்னு வச்சுங்க, நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்தது பார்த்திங்கன்னா செக்ஷன் ஃபார்முலாவில் பிரிவு சூத்திரம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் டிவிஷன் ஒன்று இருக்கும், எக்ஸ்டர்னல் டிவிஷன் ஒன்று இருக்கும். இன்டர்னல் டிவிஷன்னா உட்புறமாக பிரிக்கும் புள்ளி, எக்ஸ்டர்னல் டிவிஷன்னா வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளி. இப்போது உட்புறமாக பிரிக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ ஏபிங்கிற ஒரு புள்ளி, இல்லைங்க ஏபிங்கிற ஒரு இது லைனை வந்து பிங்கிற பாயிண்ட் வந்து இன்டர்னலி உட்புறமாக பிரிக்குது அப்படின்னா என்ன ரேஷியோவில், எம்ஏஸ்டி என்னங்கிற ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னா இன்டர்னல் பாயிண்ட் நல்லா கமிச்சுக்கணுங்க. இது இன்டர்னலின்னு வருவாங்க, உட்புறமானு சொல்லுவாங்க. இன்டர்னலி உட்புறமாக பிரிச்சுதுன்னா, ஓகேங்களா, உட்புறமாக பிரிச்சுனது ஃபார்முலா MX2 + NX1 by M + N, MY2 + NY1 by M + N அப்படிங்கிறது ஃபார்முலாங்க. இது உட்புறமாக பிரிக்கும் பொழுது இன்டர்னல் டிவிஷன், ஓகேங்களா, உட்புறமாக பிரிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக பிரிக்கிறது. இப்போ ரெண்டே இதை கம்பேர் பண்ணி சொல்லிடுறேங்க பாருங்களா. இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது வெளிப்புறமாக பிரிக்கிறது, எக்ஸ்டர்னல் டிவிஷன், சரிங்களா. எக்ஸ்டர்னல் டிவிஷன் வந்து வெளிப்புறமாக பிரிக்கிறது. இப்போ ஏபிங்கிற ஒரு 2 புள்ளியை வந்து பிங்கிற பாயிண்ட் எக்ஸ்டர்னல்னு வெளிப்புறமாக, இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற ரேஷியோ வந்து எம், இது ஈஸ்ட் ரேஷியோ எடுக்கும்போது எம்இஸ்டின்னா இது எம், இதிலிருந்து இருக்கிற பி வரைக்கும் இருக்கிறது வந்து எம், இந்த பியிலிருந்து பி வரைக்கும் இருக்கிறது என்ன வச்சுங்களேன். அப்போது வெளிப்புறமாக பிரிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், உட்புறம் வெளிப்புறம் இன்டர்னல் எக்ஸ்டர்னலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இதுக்கு ப்ளஸ் வந்துருக்குங்க இன்டர்னலுக்கு, எக்ஸ்டர்னலுக்கு பார்த்திங்கன்னா மைனஸ், அவ்வளோதாங்க. ரெண்டு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், அது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இல்லைங்களா. அப்போ பார்த்திங்கன்னா MX2 - NX1 by M - N, MY2 - NY1 by M - N அப்படிங்கிறது ஃபார்முலா. அனதர் ஒன் இஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ராய்டுன்னா தெரியலீங்களா, சென்ட்ராய்டு ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், அதாவது
ஒரு முக்கோணத்தினுடைய நடுக்கோட்டு மையம் அப்படின்னு போயிருங்க. நடுக்கோட்டு மையம் அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் தாங்க ஜி சென்ட்ராய்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். சென்ட்ராய்டு கண்டுபிடிக்க ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஜி சீக்குவல் டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ பை த்ரீ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ பை த்ரீங்கிறது ஃபார்முலா. இதெல்லாம் ரீகால் பண்ணி மட்டும் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் மேபி கேட்குறது இல்லை. ஏதாவது க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அது நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார்முலாஸில் அப்படியே நீங்கள் ஒரு டைம்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இது புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா டிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஃபார்முலா இல்லைங்களா. ரெண்டாவது ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபார்முலாவேன்னு பா ரெண்டாவது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இரு புள்ளிகளுக்குன்னு நடுப்புள்ளி மிட் பாயிண்ட் ஆஃப் தி லைன் செக்மெண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் தி லைன் செக்மெண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம்சி ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ. அடுத்தது இன்டர்னல் டிவிஷன் லைன் செக்மெண்ட் இன்டர்னல் டிவிஷன் வந்து ஏபிக்கு உட்புறமாக பிரிக்கும் புள்ளிக்கு ஃபார்முலா, வெளிப்புறமாக பிரிக்கிற ஃபார்முலா. உட்புறமாக பிரிக்கிறதுக்கு எம் எக்ஸ் டூ ப்ளஸ் என் எக்ஸ் ஒன் பை எம் ப்ளஸ் என் கமா எம் ஒய் டூ ப்ளஸ் என் ஒய் ஒன் பை எம் ப்ளஸ் என். இது இன்டர்னல் டிவிஷன் உட்புறமாக பிரிக்கிறதுங்க. அனதர் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக பிரிக்கிறது ஃபார்முலா பார்த்தோம். வெளிப்புறமாக பிரிக்கிறது ஃபார்முலா எம் எக்ஸ் டூ மைனஸ் என் எக்ஸ் ஒன் பை எம் மைனஸ் என். அனதர் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா எம் ஒய் டூ மைனஸ் என் ஒய் ஒன் பை எம் மைனஸ் என். அந்த இன்டர்னலுக்கும் எக்ஸ்டர்னலுக்கு என்ன வித்தியாசம்னா அது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அவ்வளோதாங்க. சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ பை த்ரீ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ பை த்ரீங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா. சரி, நாம் இப்போ நம்ம இது வந்து ரீகால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் உள்ளே போகிறோம். இந்த எக்ஸசைஸ் வந்துங்க 5.1 இருக்கிற எல்லா சம்மையும் உங்களுக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம். அந்த ஒவ்வொரு பார்ட்டை நம்ம பார்க்கும்போது நீங்கள் தெளிவாயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும். பாருங்கள், ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்புன்னு கொடுத்துருப்பாங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு 5.1 வர ஆல் சம்ஸ் வந்து ஃபைவ் மார்க்ஸு. இதில் நான் என்னொன்று இருக்கேன், ஒரு நார்மலாக கிராஃபில் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, ஏபிசி அப்படின்னு. இந்த ஏபிக்கு டிஸ்டன்ஸ் வந்து சிங்க, பிக்கும் சிக்கு டிஸ்டன்ஸ் ஏன்னு எடுத்துட்டோம்னா இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பின்னு எடுத்தோம்னா இந்த இது வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாங்க ட்ரையாங்கிளுக்கு. ஆனால் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு ஏரியா கண்டுபிடிக்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த வெர்டெக்ஸ் இது பார்த்திங்கன்னா இந்த ஏபிசி வெர்டெக்ஸஸ் வச்சு கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி, முனைகளை வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து என்ன சொல்கிற ஹைட்டும் பேஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இல்லைங்களா, பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நார்மலாக என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருப்போம், சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆஃப் பிஹெச் அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு நார்மலாக சின்ன கிளாஸில் படித்தது. இங்கே நம்ம ஏரியா கண்டுபிடிக்க என்ன வேணும், அந்த வெர்டெக்ஸஸ் வச்சு பயன்படுத்தி போடுற முனைகளை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க போகலாம். இதில் பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதியிருப்பேன். இதில் ஃபார்முலாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி போடலாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து இதை பாருங்கள் எப்படி படிக்கணும், ஆஃப் இன்ட்டு இது வந்து செட் ப்ராக்கெட் தான் போடணும், ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுங்க. ஏன்னா ஏரியாங்கிறது வந்து சதுர அளவில் தான் கொடுக்கணும். எங்கள் அப்பா எனக்கு 10 ஏக்கரா தோட்டம் பிடிச்சி வச்சார்னு சொல்லுவீங்களா, அந்த 10 ஏக்கராங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதில் ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் சொல்லணும், 10 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏரியா எப்போவுமே பாசிட்டிவில் தான் வரணுமோ, வந்து நெகட்டிவில் வரக்கூடாது, அது ரொம்ப பார்த்துக்கணும். நம்ம ஃபார்ம் அப்ளை பண்ணுற ஃபார்ம் அப்ளை பண்ண ஆன்சர் வந்து பாசிட்டிவில் தான் வரணும். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு வந்து 5 ஏக்கரா தோட்டம் பிடிச்சி வச்சாங்கன்னு சொல்லி 5 ஏக்கரா மைனஸ் 5 ஏக்கரா தோட்டம் பிடிச்சி வச்சாங்கன்னு சொல்ல மாட்டோம். அப்போ ஏரியா எல்லாமே பாசிட்டிவில் தான் சொல்லணும். இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய ஆன்சர் பாசிட்டிவில் வரணும் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துக்கூடிய பாயிண்ட்ஸை ஒரு கிராஃப் மாதிரி பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி நான் சும்மா ரஃப்பாக சொல்கிறவங்களுக்கு ஒரு ரஃப் கிராஃப் மாதிரி போட்டுங்க. கொடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்துக்கங்க. கிளாக் வைஸ்னால் தெரியும் இப்படி, ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி டைரெக்ஷன் எடுத்துக்கங்க.
நீங்கள் எந்த புள்ளி வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுதான் ஏ பிடியாண்டிக் லாக்வைஸ், இது ஏ இது பி இது சின்னு வரும். இந்த புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது ஏ இது பி இது சின்னு வரும். இங்கே ஸ்டார்ட் பண்ணால் இது ஏ இது பி இது சி, ஆண்டிக் லாக்வைஸ். அப்போ இது ஏனால் இப்படி ஆண்டிக் லாக்வைஸ், இது ஏனால் இப்படி ஆண்டிக் லாக்வைஸ் எடுத்து போடுங்க. அப்போ ஆன்சர் வந்து நெகட்டிவில் வராது, பாசிட்டிவில் ஆன்சர் வரும். ஓகேங்களா? சரி, நம்ம கணக்கு போடுற பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துங்க. ஃபார்முலா இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சில பேர் கேட்பான். சார் இது ஒன்றுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சார் வழின்னா, ஒரு மூணு நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 23 சரிங்களா, 31, 12. இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 23, 31, 12 பாருங்கள். இது X1, இது X2, இது X3. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டராக தான் வருது, X1, X2, X3. இந்த உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா Y2 - Y3. இதுதான் நான் இது 23 சொன்னேன். இது வந்து 23, இது 31, இது 12. இது ஈஸி நியமிச்சுக்கல, உள்ளே வர்றதால ஒய் தானே இல்லைங்களா, இங்கே ப்ளஸ் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இது X1 - இது வந்து நியமிச்சு Y - Y போட்டுங்க. அதேமாதிரி ப்ளஸ் X2 போட்டு இது Y - Y எழுதுங்க. X3 போட்டு Y - Y எழுதிட்டு இந்த நம்பர் 23, 31, 12 அப்படின்னு அப்ளை பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சார் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் இந்த ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அனதர் மெத்தட் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கு, இந்த ஃபார்முலா கூட நீங்கள் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். பாருங்களா, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி ஆஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இல்லை X1 Y1 X2 Y2 X3 Y3 X1 - X1 Y1. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். பாருங்களா, இது இது ஏ இது பி சின்னு வச்சுங்களா. இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த வீட்டிலிருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வர்றேங்க, ஸ்கூல் முடிச்சுன்னு என்ன பண்ணுறேங்க, பஸ் ஸ்டாப் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுறேங்க இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஏ டு பி, பி டு சி, சி டு ஏ. அதனால் ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் வந்துட்டு பாயிண்ட் என்னங்க X1 Y1, ரெண்டாவது வெர்டெக்ஸ் இந்த பாயிண்ட் வந்து X1 Y1, இந்த பாயிண்ட் என்னங்க X2 Y2, இந்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா X3 Y3 இல்லைங்களா. அப்போ X1 Y1 ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து X2 Y2, மூணாவது X3 Y3, மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே போயிடும். அப்போ X1 Y1 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிங்க. எழுதிட்டு இதுக்கு வந்து ஏரோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஏரோ போட்டுங்க. அப்புறம் அப்போ டவுன் வேலில் போட்டுங்க, கீழே வர மாதிரி மேலே வர மாதிரி போட்டுங்க. டவுன் அப்னு போட்டு வச்சுட்டுங்க, போட்டுட்டிங்களா, கீழே மேலே வர மாதிரி அந்த ஏரோஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுங்க. போட்டுறதுக்கு ஃபார்முலா பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது பாருங்கள், ஆஃப் இன்ட்டு ஃபஸ்ட்டு வர போகிற பாருங்க, டவுனில் வர்றதில் எடுத்துங்க, டவுன் ஏரோவில் எடுத்துங்க, டவுனில் வர்றதெல்லாம் கீழே வர்றது X1 Y2 X2 Y3 பாருங்கள், X1 Y2 ப்ளஸ் X2 Y3 அனதர் ஒன் இஸ் X3 Y1 போட்டுட்டுங்களா, மூணையும் ப்ளஸ் மைனஸ் அடுத்தது இப்படி போங்க. நான் இப்படி எழுதிக்கணும், ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் வரதுனால ஃபஸ்ட்டு இது எழுதுக்கிறேன், நீங்கள் மாற்றிலாம் தப்பு இல்லை. X2 Y1 ப்ளஸ் X3 Y2 ப்ளஸ் X1 Y3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் எந்த மெத்தடானாலும் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஃபார்மில் இந்த ரெண்டு ஃபார்மில் எந்த ஃபார்மாலும் அப்ளை பண்ணி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்பளவு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, கிளியர் ஆகிட்டிங்களா? சந்தேகம் இருந்தால் கேட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து டவுன் வேர்ல் வர்றது வரல வருங்க, டவுனில் கீழே வர்றதில் ஃபஸ்ட்டு X1 Y2 ப்ளஸ் X2 Y3 ப்ளஸ் X3 Y1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் போட்டிருக்கு, மறந்துடாதீங்க, ப்ளஸ் போட்டால் தப்பாயிடும். மைனஸ் X2 Y1 நீங்கள் கேட்கலாம், சார் ஏரோ இப்படி போட்டு நீங்கள் மேலேருந்து எடுக்கிறீங்களா, இப்படியும் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் வர மாதிரி எடுத்துருக்கேன், X2 Y1 ப்ளஸ் X3 Y2 ப்ளஸ் X1 Y3 போட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிக்கிங்க. ஓகேங்களா, எழுதியாச்சு. இப்போ இதே வந்து கொலினியாரிட்டி ஆஃப் தி 3 பாயிண்ட்ஸ், ஒரே கோடு அமைந்த 3 புள்ளிகள். நல்லா நாமீங்க, 3 புள்ளிங்க பாருங்கள் சைடில் போட்டிருக்கு, 3 புள்ளிங்க ஒரே கோட்டில் அமைஞ்சதுன்னா அதுக்கு ஏரியா இருக்குமா, ஏரியா இருக்காது, ட்ரையாங்கிளும் ட்ராப் பண்ண முடியாது இல்லைங்களா. 3 புள்ளிகள் வந்து ஒரே நேர்கோட்டில் வரையும்போது நம்ம ட்ரையாங்கிள் போட முடியுங்களா, போட முடியாது. அப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்னவாக இருக்கும், 0. அப்போது நம்ம ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் 3 புள்ளி பாருங்கள், 3 பாயிண்ட்ஸ் வந்து கொழுநீராக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்னா, இந்த ஏரியா தி ட்ரையாங்கிளில் கொண்டு இந்த 3 கொடுத்துருவாங்க கொஸ்டினில், 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொழுநீராக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவான். அப்போ நம்ம கொடுத்துக்கிற 3 பாயிண்ட்ஸையும் கொண்டுட்டு போய் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளில் சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது ஆன்சர் 0 வந்ததுன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொழுநீர், கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமையும். எப்போது ஏரியா 0 வந்ததுன்னா, ஏன்னா 3 புள்ளி இருந்து ஒரே நேர்வோட்டில் இருக்கும்போது ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ண முடியாது, அப்போ ஏரியா கட்டாயமாக 0 தான் இருக்கும் சரிங்களா. அந்த கான்செப்டில் எடுத்து போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே எழுதி பாருங்கள், இந்த 3 பாயிண்ட் கொழுந்தே இருக்குன்னா ஏரியா ட்ரையாங்கிள் வந்து 0 இருக்கணும் அப்படின்னு. அந்த ஃபார்மில் அதை வச்சும் போடலாங்க,
இங்கே பாருங்களா, இப்போ வந்து இந்த இடத்துக்கு நான் ஆஃப் போடாமட்டு ஆஃப் இன்ட்டு இது செட் பிரைட்டில் போடணுச்சு போட்டுங்க. இது பாருங்கள் இருக்கு இல்லைங்களா. இப்போ என்ன வரணும், ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணால் ஜீரோ வரணும். இது ஒரு கண்டிஷன். இல்லைன்னா இந்த ஃபார்முலா ப்ராகிரம் எடுக்கும் பொழுது ஜீரோனா இந்த அங்கே இப்போ இங்கே ஏரியா அப்படி ஜீரோன்னு வச்சிங்களா, இந்த 1/2 அந்த டைம் போனால் மல்டிபிள் பண்ணால் ஜீரோ ஆகிடும். அப்போ ரிமைனிங் இது மட்டும் இந்த ரெண்டும் தான் இருக்கும். இந்த மைனஸ் வருது அந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகிடும் இல்லைங்களா. அதுதான் எழுதிட்டு பாருங்கள் x1 x2 x3 இந்த இந்த இது x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 சீக்வல்ட்டு இந்த மைனஸ் ஆகுது அந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகிடுச்சு x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3 அப்படின்னு போட்டிருக்கும். நீங்கள் இந்த ஃபார்ம் அப்ளை இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த ரிசல்ட் ரெண்டு இந்தட்ட வரக்கூடிய ரிசல்ட்டு அந்த வரக்கூடிய ரிசல்ட்டு ரெண்டு சேமாக வந்தாலும் அது வந்து ஒரு மூணு புள்ளியும் ஒரே போடலாம், 3 points ஆர் கோலினியர்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஃபார்ம்லாம் வேணாலும் அப்ளை பண்ணி போடலாம். சார் எனக்கு ஃபார்ம்லாம் சார் கன்ஃபியூஸ் ஆகுது சார், ஏதாச்சும் ஒரு ஃபார்ம்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார்ம்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏரியா தி ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா, அதில் உண்டே அப்ளை பண்ணுறோம். அந்த கொடுத்துருக்க 3 points ஆன்சர் 0 வந்ததுன்னா த கிவன் 3 points ஆர் கோலினியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம சம் போடுறப்ப உங்களுக்கு புரியும், வாங்க நம்ம சம்முக்கு போகலாம். ஓகேவா. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் குவஷின்ஸ் இந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய குவஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வருதோ அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு குவஷின் பாருங்களா, 5.1 எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் -3, 5, 5, 6 அண்டு 5, -2. கிவனில் ஃபஸ்ட்டு என்னங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளூட் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃப்ளட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரப் டயக்ராமில் நீங்கள் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை நான் எப்படி கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் ஆர்டர். கிளாக் வைஸ் ஆர்டர்னா எப்படி, இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ஆர்டர். இப்படி நீ கேட்கலாம் சார் இப்படிங்கிறப்ப நீங்கள் இங்கிருந்து எடுத்துக்கிறீங்களே சார் அப்படின்னு எப்படி நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோம் பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸை எழுதிங்க ரப் டயக்ராமில் ட்ரா பண்ணுறோம், அதை எழுதிட்டோம். தமிழ் மொழி வந்து கொடுக்கப்பட்ட புள்ளிகளை ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அப்கிராஃப் மாதிரி சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிங்க. அப்போ கிராஃபில் குறிக்கிற மாதிரி குறிங்க. இப்போ அந்த பாயிண்ட் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு -3, 5 உனக்கு தெரியும். -3னா இந்த சைடு மைனஸ்னு நெகட்டிவ் எக்ஸில் -3, 5னு இங்கே வரும் இல்லைங்களா. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னால் ரஃபாக போட்டிருக்கேன். அடுத்து வந்து 5, 6 ரெண்டு பாசிட்டிவ். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 5, 6 இந்த பாயிண்ட்டு. அடுத்து 5, -2னா எக்ஸில் 5, இதில் வந்து ஒயில் வந்து -2 அப்போ கீழே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் வச்சு சும்மா ரஃபாக போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, உங்களுடைய விருப்பம் உங்களுடைய வில்லிங். நான் வந்து இங்கிருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த மாதிரி எடுக்கணும் இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாயிண்ட் எடுத்துனா இப்படி தான் போவேன் பாருங்கள். இது ஏ, இது பி, இது சி. நீங்கள் வந்து இப்படி எடுத்தீங்கன்னா இது ஏ, இது பி, இது சி. இல்லை சார் நான் இங்கிருந்து எடுக்கிறேன்னா இங்கிருந்து எடுக்கும்போது இப்போ இது ஏ, இது பி, சி. எப்படி வேணாலும் அந்த முனைப்புள்ளையில் நீங்கள் மாற்றி வச்சு எழுதிக்கலாம். அந்த பாயிண்ட்ஸை வெர்டெக்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி வச்சு எழுதிக்கலாம். நான் இப்படி போட்டிருக்கேன், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து போட்டு பாருங்கள், இந்த ஆன்சர் தான் வரும். யூ வில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிவன் பாயிண்ட்ஸ் சார் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கப்புறம் நான் ஆன்டிக் லெவல்ஸில் இதை ஏ, இது பிசின்னு எடுத்துட்டேன். அப்போ ஆர்டர் எழுதும்போது இதுதான் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி. அப்போ இதை உங்கள் நல்லா கவனிங்க, டைரெக்டாக அப்படியே எழுதிட்டிங்கன்னா மாற்றிக்குவோம், நெகட்டிவில் ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு இந்த ரப் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு அதில் அந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஏபி ஆன்டிக் லாகேஜில் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கங்க. ஏ இது, பி இது, சி இது எழுதியாச்சு. மேலே வந்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு மேலே பென்சிலில் x1 y1, x2 y2, x3 y3 எழுதிக்கிங்க. எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஈஸியாக இருக்கிற ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன், அந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க. இந்த மாதிரி எழுதி போடுங்க, தப்பு இல்லை, எழுதி போட்டுக்குங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஆஃப் இன்ட்டு இந்த பாயிண்ட் பாருங்கள் x1 y1, இந்த பாயிண்ட் அப்படியே இந்த இந்த பாயிண்ட் தூக்கி அப்படியே எழுதுங்க, -3, -3, 5, x2 y2, 5, -2, x3 y3 என்ன வரும், 5, 6 எகைன் மறுபடியும் x1 y1, இந்த பாயிண்ட் -3, 5 புரியுதுங்களா. அந்த பாயிண்ட்ஸ் அப்படி அப்படியே அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எடுத்து எழுதியிருக்கோம், x1 y1, x2 y2, x3 y3, x1 y1. இந்த பாயிண்ட் பாருங்கள், x1 y1, x2 y2, x3 y3, மறுபடியும் x1 y1 எழுதியாச்சு. அப்புறம் இந்த ஏரோ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்களா, டவுன் அப்புன்னு போட்டு கீழே மேலேன்னு அந்த ஏரோ போட்டுறீங்க. போட்டுறதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து சைனு தாங்க ஃபஸ்ட் ஆஃப், நல்லா கவனிங்க, ஈக்குவல் டு சைன் போட்டதுக்கப்புறம் ஆஃப் போடுங்க. நிறைய பசங்க தப்பு பண்ணிடுவானுங்க, ஆஃபுக்கு அப்புறம் ஈக்குவல் போடுவானுங்க. ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு செட் ப்ராக்கெட் போட்டுங்க. செட் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு சைனு தாங்க மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதில் வரக்கூடிய
மல்டிபிள் பண்ணுறீங்க வேரியபிள்ஸை. சைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ், த்ரீ டூ ஆர் சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ். அது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிங்க, மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன நினைக்கிறோம், கீழே வர்றதெல்லாம் போட்டிருக்கோம், அடுத்து மேலே போடுறதெல்லாம் பாருங்கள், ஃபைவ் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபைவ் டூ ஆர் டென், இது ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சிக்ஸ் த்ரீ ஆர் எயிட்டீன். அதுக்கப்புறம் ஆஃப் இன்ட்டு இது ஆல் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ் எல்லாம் ஆட் பண்ணால் சிக்ஸ்டி ஒன் மைனஸ், இது ஒன்று தான் ப்ளஸ் இது ரெண்டும் மைனஸ், அப்போது இது ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ் டுவெண்ட்டி எயிட். மைனஸ் டுவெண்ட்டி எயிட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் போச்சுன்னா மைனஸ் டுவெண்ட்டி எயிட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். பிக்கர் நம்பர் ஸ்மால் நம்பர் செப்பரேட் பண்ணால் த்ரீ வரும், பிக்கஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ், இதில் இந்த மைனஸ் ப்ளஸ் எல்லாம் தப் பண்ணிடுவீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. அப்போ மைனஸ் த்ரீ, அப்போ ஆஃப் இன்ட்டு சிக்ஸ்டி ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ, அப்போ ஆஃப் இன்ட்டு ரெண்டை ஆட் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர், கட் பண்ணால் தேர்ட்டி டூ, அப்போ தேர்ட்டி டூ ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிறது ஆன்சர். இது இந்த இந்த கொஷினுக்கு நீங்கள் இந்த ஆன்டிகிலாகேஜில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் இதை ஏபிசின்னு எடுத்து வச்சுட்டு போட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போனாங்களா? ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஷின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அடுத்த கொஷின் இதே மாதிரி தாங்க, கொலினியர் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்னேன், கொலினியர் பாயிண்ட்ஸ்னால் அந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்ங்கிற கொஷினில் வந்து அப்ளை பண்ணும்போது ஆன்சர் ஜீரோ வந்துச்சுன்னா அது வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் பாருங்கள். ஸோ தட் த பாயிண்ட் பி மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கமா த்ரீ க்யூ சிக்ஸ் கமா மைனஸ் டூ ஆர் மைனஸ் த்ரீ கமா ஃபோர் ஆர் கொலினியர். நீங்கள் கேட்கலாம் சார், இங்கெல்லாம் ரஃப் டயக்ராம் போடக்கூடாது, அவனே கொடுத்துட்டா பாருங்கள் அந்த பாயிண்ட்ஸ், இது பி இது க்யூ இது ஆர் அப்படின்னு. அப்போ இந்த மூணு பாயிண்ட்ஸ் நம்ம அப்படியே ஆர்டர் எடுத்துகிட்டு இந்த மூணு பாயிண்ட்ஸு கொலினியர் பாயிண்ட்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ஸ் ஆர் அது மேலே எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ. நம்மளுக்கு அந்த முதல் போட்ட இந்த ஃபார்ம்லாம் இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள் இந்த ஃபார்ம், இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி போட்டு காமிச்சிருந்தா உங்களுக்கு ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் வருங்க. இந்த நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபார்ம்லையும் அப்ளை பண்ணி இன்னொரு ஃபார்ம்லாம் இருந்துச்சுலையும் அதே அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த ஃபார்ம்லாம் அப்ளை போட்டு பண்ணி போட்டாலும் ஆன்சர் ஜீரோ தான் வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ பாருங்கள் நான் இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்ம் நான் உங்களுக்கு தெரியலைங்களா, என்ன நியமிச்சுக்கணும், பன்னெண்டு டுவெல் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி ஒன் இந்த நம்பர் நியமிச்சு வச்சோன்னே அந்த ஃபார்மில் பாருங்கள் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பிக்யூஆர் பிக்யூஆர் ஆஃப் இன்ட்டு சரிங்களா, செட் ப்ராக்கெட்டில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸ் ஒன் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் டூ ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஒய் ஒன் மைனஸ் இது பாருங்கள் எக்ஸ் டூ ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒன் ஒய் த்ரீ ப்ரேக் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், உங்களுக்கு செட் ப்ரேக் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, சரி இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கலாம் சார் இந்த இதுக்கப்புறம் இது எப்படி வந்துச்சுன்னா, இது வந்து அந்த மொத போட்டோம்னா அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. நீங்கள் இப்படி வச்சுக்கங்க, இந்த பாயிண்ட் நீங்கள் நான் வச்சுக்க வேண்டாம், இது ஃபஸ்ட்டு வர ஃபார்முலா கொண்டு அது வேண்டாம், இதையே நீங்கள் வச்சு போட்டுக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு லிசன் இது பாருங்கள் டைரெக்டாக அப்படியே மல்டிபிள் பண்ண போகிறோம், நீங்கள் அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ. எக்ஸ் ஒன் வந்துங்க மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ், அதுக்கோட ஒய் டூவோட வேல்யூ மைனஸ் டூ. ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கூட மைனஸ் டூவை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ டூ டைம்ஸ் போட்டுனா த்ரீ வரும் இல்லைங்களா, அதான் எழுதிருக்கு த்ரீ அப்படின்னு. நான் டைரெக்டாக போட்டேன், நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதி போட்டாலும் அப்ளை பண்ணி எழுதி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வரும் பார்த்துங்க. அடுத்து ப்ளஸ் இங்கே எக்ஸ் டூ ஒய் த்ரீ, எக்ஸ் டூ சிக்ஸுங்க ஒய் த்ரீ வந்து ஃபோர், அப்போ சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர். அடுத்தது பாருங்கள் எக்ஸ் த்ரீ ஒய் ஒன், எக்ஸ் த்ரீ வந்து இங்கே என்னங்க மைனஸ் த்ரீ, ஒய் ஒன் என்னங்க ப்ளஸ் த்ரீ, அப்போ என்ன ஆச்சு த்ரீ த்ரீ சார் நைன் மைனஸ் நைன். அடுத்தது மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் எக்ஸ் டூ ஒய் ஒன், எக்ஸ் டூ வந்து சிக்ஸு ஒய் ஒன் வந்து த்ரீ, அப்போ என்னாச்சுன்னு பாருங்கள் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன். அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ என்ன வருதுன்னு பாருங்கள் எக்ஸ் த்ரீ வந்து மைனஸ் த்ரீ ஒய் டூ வந்து மைனஸ் டூ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ டூ சார் சிக்ஸ். அடுத்தது எக்ஸ் ஒன் ஒய் த்ரீ, எக்ஸ் ஒன் இங்கே ஒய் த்ரீ மைனஸ்
இது பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் த்ரீ வந்துச்சு, ஃபோர் டைம்ஸ் பண்ணால் சிக்ஸ் வரும். அடுத்த ஸ்டெப்பில் இதை ஒன் பை டூ இன்ட்டு இது ரெண்டு பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி செவனில் நைன் போச்சுன்னா எயிட்டீன். மைனஸ் இந்த மைனஸ் சிக்ஸும் ப்ளஸ் சிக்ஸும் கட் ஆச்சுன்னா இது ப்ளஸ் எயிட்டீன். இப்போ ஆஃப் இன்ட்டு ப்ளஸ் எயிட்டீன் மைனஸ் எயிட்டீன் ஜீரோ வரும். ஜீரோ கூட எனித்திங் எதை மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ வரும். ஜீரோ வந்ததுனால இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் கிவன், த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஓகேங்களா? டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுங்க. அனதர் ஒன் இஸ் பாருங்களேன், இஃப் தி ட்ரையாங்கிள் இஃப் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை தி வெர்டிசஸ் அவனே கொடுத்துட்டு, நல்லா கவனிங்க, வெர்டிசஸ் அவனே கொடுத்துக்கிறான் பாருங்கள், ஏபிசி. அப்போ ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம், அப்படி எடுத்துக்கலாம். டேக்கு நீ நாடன் கொடுத்துட்டான், ஈஸ் டுவெண்ட்டி டூ. அந்த மூணு பாயிண்டோடைய ஏரியா வந்து அவனே கொடுத்துட்டாங்க, டுவெண்ட்டி டூ ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே, கேவோட வேல்யூ என்ன. இதில் முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் குவஸ்டின்ஸ் எல்லாமே இதில் வர ஃபைவ் மார்க் தாங்க. சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த வெர்டிசஸ் ஆர் ஏபிசி, மேலே எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ போட்டுங்க, அதே கொடுத்துக்கிறான். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசிஸ் எவ்வளோங்க, டுவெண்ட்டி டூ ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? இப்போ அப்ளை பண்ணி போட போகிறோம் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணலாம், நான் அந்த ஃபார்முலாக்கே வந்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசிஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் மறுபடி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப் டவுன் என்ன பண்ணுறீங்க, டவுன் அப்னு சொல்லி இந்த ஏரோக்கு போட்டுக்குங்க கீழே மேலே. அதுக்கப்புறம் பாருங்கள் இம்ப்ளைஸ் ஒன் பை டூ இன்ட்டு, எதுக்கு இங்கே இம்ப்ளைஸ் போட்டுனா ஈக்குவல் டு அவங்க கொடுத்துக்கிறான் டுவெண்ட்டி டூ ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ ஏரியா வந்து அந்த சைடு போடும்பொழுது அங்கே ஈக்குவல் டு போட்டு போடுவோம், அதனால் நீங்கள் இம்ப்ளைஸ் போட்டுங்க. ஒன் பை டூ இன்ட்டு இந்த வேல்யூ சொல்லி எழுதுங்க, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் டூ எக்ஸ் டூ ஒய் டூ கே மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ செவன் ஃபோர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மைனஸ் ஒன் டூ. இதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் முன்னாடி இருக்குது, அதை பார்த்துங்க. இது வந்து டுவெண்ட்டி டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துருவோம் ஏரியா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து ஆஃப் இன்ட்டு அந்த ஃபார்முலா பிரகாரம் எழுதுகிறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஒன் டூ சார் டூ கே இன்ட்டு ஃபோர் ஃபோர் கே ப்ளஸ் ஃபோர் செவன் டூ சார் ஃபோர்டீன் மைனஸ் மடியுது டூ இன்ட்டு கே டூ கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் செவன் டூ சார் ஃபோர்டீன் ஃபோர் மை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் ஃபோர் சார் ஃபோர் சீக்குவல் டு டுவெண்ட்டி டூ. ஆஃப் இன்ட்டு மறுபடியும் இதை ஆட் பண்ணிங்க, ஃபோர்டீன் ப்ளஸ் டூ எவ்வளோ வருங்க, சிக்ஸ்டீன். சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் கே மைனஸ் இது ப்ராக்கெட்டில் டூ கே, இது ரெண்டும் மைனஸ்னால அப்போ சேம் சைன் மைனஸ் எயிட்டீன் போட்டுட்டு செட் ப்ரேக் க்ளோஸ் பண்ணி சீக்குவல் டு டுவெண்ட்டி டூ. அப்போ ஆஃப் இன்ட்டு மறுபடியும் எகைன் இது பாருங்கள், சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் கே மைனஸ் உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எயிட்டீன் சீக்குவல் டு செட் ப்ரேக் க்ளோஸ் பண்ணி சீக்குவல் டு டுவெண்ட்டி டூ. இது மறுபடியும் எகைன் ஒன் பை டூ ஒன் பை டூ போட்டுட்டு இன்ட்டு செட் ப்ராக்கெட் போட்டணும். பாருங்கள் இது சிக்ஸ்டீன் இது எயிட்டீன் ரெண்டு ஆட் பண்ணால் தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் இது வந்து செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா டூ கே செட் ப்ராக் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு டுவெண்ட்டி டூ. அப்போ என்னாச்சு கேங்க, இந்த ஒன் பை டூ இந்த சைடுக்கு அந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆயிரும் இல்லைங்களா, அது ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ என்ன ஆகும், இந்த டுவெண்ட்டி டூக்கு அந்த சைடு போகும்போது டூ பை ஒன்றுன்னு வரும், அந்த ஒன்றை விட்டுலாம் நியூ டினாமினேட்டில் வர ஒன்று விட்டிங்கன்னா டுவெண்ட்டி டூ இன்ட்டு டூன்னு வரும். அப்போ தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் டூ கே சீக்குவல் டு டுவெண்ட்டி இன்ட்டு டூ டுவெண்ட்டி டூ இன்ட்டு டூ. அப்போ தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் டூ கே சீக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர். அப்போ டூ கே சீக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் இந்த ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் அன்சைடு போனால் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஆயிரும். அப்போ டூ கே சீக்குவல் டு டென் வரும், கே சீக்குவல் டு டென் பை டூனா கட் பண்ணிங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் வரும் கே சீக்குவல் டு ஃபைவ். த வேல்யூ ஆஃப் கே சீக்குவல் டு ஃபைவ்ங்கிறது இந்த கொஷனுக்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போனாங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாம் வந்துங்க ஒரே மாடல் இருக்கிற கொஷின் தான் சால்வ் பண்ணிட்டு வரோம், பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இஃப் தி பாயிண்ட்ஸ் பி வந்து பி வந்து மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர் கியூ வந்து பி கமா சி பி கமா சி அண்ட் ஆர் வந்து ஃபைவ் கமா மைனஸ் ஒன் ஆர் கொலினியர் அந்த கொடுக்கப்பட்ட மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமைகிறது அண்ட் இஃப் டூ பி டூ பி ப்ளஸ் சி சீக்குவல் டு ஃபோர் தென் ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் பி அண்ட் சி. அதாவது கொடுத்துக்கிற மூணு புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் அமையுதுன்னு வச்சுட்டு அதுவும் இல்லாத ஒரு ஈக்வேஷன் கொடுத்துக்கிறான், இதை வந்து சால்வ் பண்ணி
ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதை வச்சுட்டு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பி அண்ட் சியோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு க்வெஷ்சன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. பார்த்துங்க, ரொம்ப ஈஸி தான். சின்ஸ் தி 3 பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறோம், ஆனால் ஆர்டராக கொடுத்துக்கிறோம், ஆர் கொலினியர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து கட்டாயமாக 0 தான் வரும். கொலினியர்னே கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலா என்னங்க, ஆஃப் இன்ட்டு அந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க. எழுதுனதுக்கப்புறம் ஆஃப் இன்ட்டு அந்த வேல்யூஸ் தெரியும் இல்லைங்களா, இது மேலே இது X1 Y1, இது X2 Y2, இது X3 Y3, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி அப்ளை பண்ணிங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ஃபார்முலா பவர் ஆஃப் இன்ட்டு அது மல்டிபிள் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு இது டவுன் வர்றதெல்லாம் பாருங்கள், கீழே வர்றதெல்லாம் -1 சி போயிருக்குனா -C, பி கூட -1 போயிருக்குனா -B, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -20, மைனஸ் மேலே போகிறது ஃபஸ்ட்டு -4 இன்ட்டு பி போட்டால் -4B, +5C, அப்புறம் +1C = 0. ஓகேங்களா. அடுத்தது இப்போ பாருங்கள், இது ஆஃப் இன்ட்டு, இது வந்து -C இருக்கா, -C, -B, -20, எதுவும் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கங்க. இது இது உள்ள சைனை மல்டிபிள் பண்ணுங்கள், -×-, +4B, +×-, -5C, +×-, -1C = 0. இதுக்கப்புறம் இந்த 1/2 அன்சைடு போய் மல்டிபிள் ஆகும் பொழுது 0 கூட எனித்திங் எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான், அதனால் அப்படி 0 எழுதிக்கிறோம். இந்த 1/2 அன்சைடு போகுது இல்லைங்களா, ஓகே ஈக்குவல் அன்சைடு போகும்போது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரிமைனிங் இருக்கிறத எழுதுங்க, -C, -B, -20, +4B, -5C, -1C = 0. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் பாருங்கள், லைக் டைம்ஸ் எடுத்துங்க, -5C கூட ஒரு -C ஆட் பண்ணால் -6C, 4B ஒரு -, செப்பரேட் பண்ணால் +3B, -21C = 0. இப்போ இதை ஆர்டர் எழுதுகிறேன், 3B -6C = இந்த கான்ஸ்டன்ட்டை வந்துட்டு போனால் -21 வந்துட்டு +21 ஆயிடுச்சு. இது எல்லாமே பாருங்கள் 3 டிவைட் ஆகும். அப்போ 3 டிவைட் பண்ணால் இது வந்து B வரும், இது -2C = 7. 3 டிவைட் பண்ணும்போது பாருங்கள் கீழே 3 போட்டு பண்ணுங்க தம்பி, ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஆல்சோ இந்த ஈக்குவேஷன் கூட ஒன்று வச்சுங்க, ஆல்சோ அவன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 2B கிவனில் 2B +C = 4, இது எடுத்துக்கங்க. ரெண்டே சால்வ் பண்ணுறேன் நான், ஃபஸ்ட்டு வந்து சியை கட் பண்ணுறேன், ஏன்னா இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ். அப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2 நீ வந்து பியை கூட கட் பண்ணிக்கலாம், நான் சியை கட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷனை 2 இன்ட்டு பண்ணி ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ஆட் பண்ணுறேன். இதை 2 ஃபஸ்ட்டு இன்ட்டு பண்ணுங்கள், 4B + 2C = 8. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, B - 2C = 7. ஆட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. அப்போ இது ரெண்டையும் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணால் என்ன வருது நமக்கு, 5B = 15 வரும். ரெண்டை ஆட் பண்ணால் அப்போ 5B = 15, B = 15/5 கட் பண்ணால் B = 3. அடுத்தது சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, B = 3 இன்னிக்கேஷன் 1 போட்டால் B - 2C = 7. அப்போது அங்கே என்ன ஆயிரும், பிக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா 3 - 2C = 7, -2C = 7 - 3, -2C = 4, 7 - 3 வந்து 4 வரும். அப்போ -2C = 4, அப்போ C = 4/-2 கட் பண்ணிங்கன்னா C = -2, therefore the value of B = 3, C = -2 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகே இதில் லாஸ்ட் க்வெஸ்சன் எக்ஸாம்பிள் 5.5 இது பாருங்கள். இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா அவனே கொடுத்துக்கிறான் பாருங்களா, வெர்டிசஸ் ஆஃப் தி 1 ட்ரையாங்கிள்ஸ். சாரி, இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், நீங்கள் புக்கில் படித்து பார்த்துங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைல்ஸ் வந்து ஒட்டுறாங்க. அந்த டைல்ஸ் ஒட்டுறதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிக்கல் டைல்ஸ் வந்து ஒட்டுறாங்க. ஐடென்டிக்கல் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதில் வந்து 1 ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் கொடுத்துக்கிறாங்க, -3, 2, அனதர் ஒன் இஸ் -1, -1, 1, 2. அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு மொத்தமாக எத்தனை டைல்ஸ் தேவைப்படுதுன்னா 110 டைல்ஸ் வந்து தேவைப்படுது. அவள் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர், அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு எவ்வளோ ஏரியா, அந்த டைல்ஸை வச்சுட்டு எவ்வளோ ஏரியாவில் வந்து கவர் பண்ணி நம்ம டைல்ஸ் எல்லாம் ஒட்ட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே பார்க்கலாமா. இப்போது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு, வெர்டிசஸ் ஆஃப் தி 1 ட்ரையாங்கிள் ஸ்டைல், டைல்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் டைல் மட்டும் எடுத்துருக்கோம், அது வந்து கொடுத்துருக்குறோம் -3, -2, -1, -1, 2.
அதை வந்து நம்ம ரஃப் டயக்ராமில் போட்டு அந்த பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறப்போ ஆன்டிக் லெவலில் எடுத்துக்கிற இது ஏ இது பி இது சின்னு எடுத்திருக்கேன் நானும் நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கங்க. எடுத்துக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏவோட பாயிண்ட்டுங்கிறது என்ன, ஏங்கிறது வந்து இங்கே எழுதிக்கங்க. ஏங்கிற பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,2 ஏ, பி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -3,2 பி, அண்டு சிங்கிற பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிற பாயிண்ட் தான் வந்து எங்களுக்கு -1,-1. இப்போ இந்த ஃபார்மில் எழுதிக்கிங்க. ஃபார்மில் எழுதினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஆஃப் இன்ட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். இது x1y1, இது x2y2, இது x3y3, இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதி மல்டிபிள் பண்ணி போட்டுவாங்க. 1/2 இன்ட்டு இது ஃபஸ்ட்டு வந்து -(-+1, 3, 3), இது -2, இது +2, மைனஸ் இது போடும்போது -2, இது போடும்போது -1, இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் -6. இப்போ ஆஃப் இன்ட்டு இது பாருங்கள், இந்த +2 -2 கட் ஆச்சுன்னா +3 வரும், மைனஸ் இது ரெண்டு இது பண்ணும்போது எல்லாமே மைனஸ், -9 வரும். இப்போ ஆஃப் இன்ட்டு +3 -(-+9), அப்போ ஆட் பண்ணால் 12 வரும், கட் பண்ணால் 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் வருது. அப்போ ஒரு டைல்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு, ஒரு டைல் வந்து டைல்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு வந்து 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து தேவைப்படுது. அப்படின்னா அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு டோட்டலாக எத்தனை டைல்ஸ் இருந்துச்சுன்னா 110 டைல்ஸ் வச்சுக்கிறோம். அது 110 டைல்ஸ் வச்சுட்டு எவ்வளோ வந்து ஐடென்டிக்கல் டைல்ஸ் ஒட்டலன்னா அப்போ ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர் வந்து மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 110 இன்ட்டு எவ்வளோங்க, 110 டைல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதை விட ஒரு ஸ்கொயர் ஃபிட்டுக்கு 6னா 110 இன்ட்டு 6 போட்டிங்கன்னா மொத்தமாக 660 ஸ்கொயர் யூனிட்ஸில் வந்து நம்ம அந்த டைல்ஸ்லாம் ஒட்டலாம். அப்போ வந்து ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர்ஸ் மொத்தமாக டோட்டலாக அந்த டைல்ஸ்லாம் ஒட்டக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படுதுன்னா 160 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து தேவைப்படுது. அதை வச்சுட்டு நம்ம அந்த டைல்ஸ்லாம் ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸாம்பிள் 5.5ங்க, நீங்கள் இதை பார்த்துருங்க. இதோட நமக்கு இந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு உண்டான சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா சிக்ஸ் தான் அப்ளை பண்ணி போடணும். நீங்கள் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஹோம்ஒர்க் வந்து எக்ஸசைஸ் வந்து 5.1 ஃபஸ்ட்டில் 2 சப்டிவிஷன் இருக்கும், செகண்டில் 2 சப்டிவிஷன் இருக்கும். இந்த 4 சமயம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எழுதி எனக்கு சப்மிட் பண்ணிடுங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நீங்கள் இந்த ரெண்டுக்குமே இந்த ஃபஸ்ட்டுக்கும் சரி செகண்டுக்கும் இந்த ரெண்டுக்கு, அதாவது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கும் சரி கொலினியர் பாயிண்ட்ஸுக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலாம் அப்ளை பண்ணி போட்டுக்குங்க. இந்த ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபார்ம் இந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையல் டைல்ஸ்னு எழுதியிருக்கேன், நீங்கள் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் போட்டுங்க சரிங்களா. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் எங்கள் முதல்ல எங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த ஃபார்மில் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கு இந்த எல்லாம் நீங்கள் கொடுக்குற ஹோம் ஒர்க் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலாம் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுத்துக்குங்க சரிங்களா. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் நான் ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், கொடுத்துக்கிற பாயிண்ட்ஸை வந்து ஒரு ரஃப் டயக்ராமில் ட்ரா பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணதுக்கப்புறம் ஆன்டிக் லாங்குவேஜில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது ஏபிசி நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாயிண்ட்ஸை எடுத்து இதில் அப்ளை பண்ணணும். அதனால் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாப்பிக்கில் அடுத்தது என்ன, ஏரியா ஆஃப் தி கோரிலேட்டர்னு நினைக்கிறேன், நாற்கரத்தின் பரப்பு, அதை எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை தரவாய்க்குங்க. சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.